தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். குணமளிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையினால் அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தி 7:11-17 முடிய நயின் ஓர் கைம்பன் மகன் உயிர் பெறுதல். சீடரும் பெருந்தரலான மக்களும் அந்த ஊர்வலத்திலே சென்றனர். இயேசு அந்த ஊர்வாயிலே நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அந்த தாயோ கைம்பன். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்தரலான மக்களும் அவர்களோடு இருந்தார்கள். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். லூக்கா ஒரு மருத்துவர், அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதி வைத்திருக்கிறார். இது லூக்கா நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது. நயின் கப்பர்நாகூரிலிருந்து ஒரு நாள் பயணத்துக்கு உள்ள ஒரு ஊர். கப்பர்நாகூரிலிருந்து ஒரு நாள் நடந்தோம்னா நயினுக்கு போகலாம். இந்த நயின் ஊரில் தான் எலியா சரப்தா ஒரு கைம்பன் மகனுக்கு உயிர் கொடுத்தார் என்று 2 அரசராகமும் 4:18-37 வரை நாம் வாசிக்கின்றோம். நற்செய்தியில் சிறந்த நிகழ்ச்சி இதுதான். மனித வாழ்வின் பரிதாப நிலையை சொல்கிறது. தாய்க்கு ஒரே மகன், அவ்வளோ விதவை, கணவன் இறந்து விட்டார். இன்று தன்னுடைய வாழ்வுக்கு உழைத்து சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரே மகன் அவனும் இறந்து போய்விட்டான். தாய் என்ன செய்வாள்? ஆகவே அவளுடைய துயரம் ஒப்பாரியாக மாறுகிறது. கதறுகிறார், கலங்குகிறார். ஆகவே அந்த கதறல் இயேசுவை உருக்குகிறது. மனித பரிதாபத்தோடு லூக்கா இயேசுவின் மனதுருக்கத்தை இணைக்கிறார். மனித பரிதாபத்தோடு வந்தவர்கள்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அது இவர் யூத மரபுப்படி குழல் ஊதுவர்கள் ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். தலையை விரித்து ஒப்பாரி வைக்கிறவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊர்வலம் போய்க் கொண்டிருக்கிறது. இங்கே மனித பரிதாபத்தோடு லூக்கா இயேசுவின் மனதுருக்கத்தை இணைக்கிறார். உணர்வு பூர்வமாக யாராவது இயக்க முடியும் என்றால் வேதனை படுபவனை விட ஆறுதல் படுத்துகிறவன் மேலானவன். கடவுளை தவிர பெரியவன் இல்லை. ஒருவனும் கடவுளை இயக்க முடியாது. இங்கே பார்க்கிறோம், கடவுளின் மகனே தூண்டப்படுகிறார். எதால்? ஒரு கைவிடப்பட்ட விதவையினுடைய கதறலாம். குமரி அழுகின்றார், ஐயோ என் மகன் போயிட்டானே, இனி நான் எப்படி வாழ்வேன். இந்த ஊரே அவளோடு சேர்ந்து அழுகிறது. அதுதான் இயேசுவை தூண்டுகிறது. அவன் பிறந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், நம் வடிக்கின்ற கண்ணீர் எல்லாம் இயேசுவை தூண்டணும். அந்த பரிதாபத்துக்குரிய அந்த நிலை இயேசுவை இரக்கத்தை மனதுருக்கத்தை தூண்ட வேண்டும். அப்படி தூண்டும் பொழுது இயேசு மனித பரிதாபத்தோடு தன்னுடைய மனதுருக்கத்தை இணைப்பார். மனதுருக்கத்தோடு லூக்கா இயேசுவின் வல்லமையை இணைத்தார். இயேசு சொல்கிறார், அவன் மீது பரிவு கொண்டு அழாதீர். அதோடு நிறுத்தல, பாடையை போய் தொடர். தூக்கிட்டு போனவனுங்க இரண்டா இந்த ஆளு பாடையை நிறுத்துறாரு எதுக்கு என்று வியந்திருப்பார்கள். அவர் நிறுத்தியதோடு மட்டுமல்லாது இளைஞனுடைய கையை பிடித்து, இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திரு அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். லாசர் கொடுத்த அதே கட்டளை, லாசரே வெளியே வா. இங்கே இளைஞனே எழுந்திரு சாவிலிருந்து, நான் வாழ்வுக்கும் உயிர்ப்புக்கும் கடவுள்,
என்பதை நிரூபித்து காட்டி அவனை எழுப்பி விடுகிறார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அவருடைய சொத்து, அவருடைய உரிமை, அதனால் அவர்கிட்ட கொடுக்கிறார். மக்கள் எல்லாம் வியந்து போய், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்தது போல சொல்லுகிறார். இந்த செத்தவனை உயிர்ப்பித்த நினைச்சோம்னா கடவுள் என்று யாரால செய்ய முடியும்? அதனால கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அன்பு பார்ந்தவர்களே, நம் குடும்பங்களில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் கடவுள் நம்மை தேடி வந்து அற்புதம் செய்கின்றது. சாவு அந்த இளைஞனின் உயிரை வேட்டை பொருளாக வைத்திருந்தது. ஆனால் இயேசு அவருடைய வல்லமையால் அந்த வேட்டை பொருளை சாவிடமிருந்து பறித்து கொண்டார் என்று ஒரு விளக்க உரையாளர் சொல்கிறார். ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, நீர் வாழ்வின் கடவுள், விசுவசிக்கிற மாட்டேன். எங்கள் குடும்பங்களில் எல்லா நிகழ்வுகள் நோய் நோக்காடுகளால் அலக்கழிக்கப்படுகின்ற குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நீர் வாழ்வை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக, வெற்றியை கொடுப்பீராக, ஆற்றுப்படுத்துவீராக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா அவங்கள வந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவித இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.